வணக்கம். இன்றைக்கி லண்டன் ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின் டூர் தான் பார்க்க போகிறோம். மேலே பிரிட்ஜில் போகிற ட்ரெயின் தான் ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின். நான் இந்த ஓவர் கிரவுண்ட் ட்ரெயினில் நார்த் லண்டன்லேருந்து ஈஸ்ட் லண்டனுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணது ஃபுல்லாகவே வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் கிரவுண்ட் ஸ்டேஷன் என்ட்ரு ஆகிறதுலேருந்து உள்ள ஸ்டேஷனில் என்னென்ன இருக்குது, இங்கே நம்ம டிக்கெட்ஸுக்கு பதிலாக கார்டை ஸ்வைப் பண்ணணும், அது எப்படி ஸ்வைப் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரெயின்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அமேசிங்கான திங்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லண்டன் ஓவர் கிரவுண்ட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு A4E சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டேஷன் பேர் வந்து ஹாரிங்கே க்ரீன் லேன்ஸ். இந்த ஸ்டேஷனில் இருந்தால் நம்ம வந்து ஓவர் கிரவுண்ட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றில் தான் வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்குள்ளே உள்ளே போகிறோம். இப்போ இங்கே லெஃப்டில் இருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா, இது தான் வந்து நம்ம ஆயிஸ்டர் கார்டை வந்து டாப்அப் பண்ணுற மிஷின். அதாவது இங்கே லண்டனில் பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம கான்டாக்ட்லெஸ் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான மிஷின் தான் அது. இப்போ வாங்க நான் உள்ளே போகிறேன். ஸ்டெப்ஸில் மேலே பிளாட்ஃபார்முக்கே ஏறிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மேலே வந்தாச்சு, பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு வந்தாச்சு. சும்மா உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக வந்து அப்படியே ஸ்டேஷனை சுற்றி காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டு ட்ராக்குமே தெரியுது, அண்ட் ஆப்போசிட்லேயே உட்காந்துருக்காங்க ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில். இப்போ நம்ம முதல்ல வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணணும். இதுதான் வந்து கார்டு ரீடர். நான் என்னோடய ஆயிஸ்டர் கார்டை ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் ஆனதும் அங்கே க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ ஸ்வைப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு ரீடர் தனியாக இருக்கிற மாதிரி ஸ்டேஷன்ஸும் இருக்குது. சில ஸ்டேஷன்ஸில் வந்து உள்ளே என்ட்ராருக்கே வந்து நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் அது கேட்டே ஓப்பன் ஆகும், அப்போ தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டெப்ஸை காமிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டஸ்ட்பின்ஸ் இருக்குது. அந்த டஸ்ட்பின்மே பார்த்திங்கன்னா ரீசைக்கிளுக்கு தனியாகவும் அதர் வேஸ்ட்டுக்கு தனியாகவும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அது கூட அவ்வளோ தெளிவாக வந்து போர்டு போட்டு கிளியராக வச்சுருக்காங்க. ஸ்டேஷன்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்லோப்பிங் இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா ட்ராலி வச்சுட்டு வரவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்வே கூட இருக்குது. ஸோ ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. நம்ம ஏறி இறங்குறக்கு ட்ராலி வச்சுருக்கவங்க ஈஸியாக இதில் வந்துட்டு போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் நம்ம இருக்கோம், இந்த ட்ரெயின் டுவோர்ட்ஸ் எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போகுது அப்படிங்கிற போர்டு தான் இது. அப்புறம் இது ஹெல்ப் பாயிண்ட். ஹெல்ப் பாயிண்ட்டில் உங்களுக்கு சார்ஜர் இருக்குது, எமர்ஜென்சி பட்டன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் கார்டு ரீடர் நான் ஏற்கனவே காமித்தேன். நான் அந்த சைடு இருக்க கார்டு ரீடரில் ஸ்வைப் பண்ணேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கார்டு ரீடர் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கார்டு ரீடரில் ஸ்வைப் பண்ணுறதையும் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒன்ஸ் தான் ஸ்வைப் பண்ணணும். இது வந்து நான் அனதர் பர்சனுக்காக ஸ்வைப் பண்ணுறத காமிக்கிறேன். ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இப்போது இது ஸ்டேஷனில் இருக்க டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் எந்த டைமிங்ஸில் வருது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற போர்டு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து டுவோர்ட்ஸ் எந்த ஸ்டேஷன் போகுது, எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் போகுங்கிறது அதில் லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மேப் பார்த்திங்கன்னா இதுதான் டோட்டல் லண்டன் சிட்டியோட மேப்பு. இந்த ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸோட கனெக்டிவிட்டி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அது போக மற்ற ட்ரெயின்ஸோட கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ ஆல்ஓவராக லண்டன் சிட்டிக்குள்ளே நம்ம எங்கேருந்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் பார்த்தாவே நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாப்பில் இறங்கி போய்க்கலாம். இப்போ வாங்க, ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம ட்ரெயின்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டாப் ஆனோடனே டோர் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வாங்க ட்ரெயின்குள்ளே என்ட்ரு ஆகிறத ஒன்ஸ் மோர் காமிக்கிறேன்.
இப்போ ட்ரெயின் பிளாட்ஃபார்மை ரீச் ஆயிடுச்சு. ட்ரெயின் டோர் ஓப்பன் ஆகணும்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம வெளியிலேருந்து என்ட்ராகிறதுக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் டோர் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உள்ளிருந்து யாராச்சும் இறங்குறவங்க இருந்தால் கூட உள் சைடில் ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணாலும் டோர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து ட்ரெயின்குள்ளே இருக்க டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். எந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போகுது, அடுத்த ஸ்டேஷன் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த டிஸ்பிளேயில் டிஸ்பிளே ஆகும். ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு, உள்ள உட்காந்துருக்கோம், ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு. ட்ரெயினை சுற்றி பார்ப்போம். இப்போது ட்ரெயின் மூவிங்கில் இருக்கும்போதே வந்து நான் வெளியில் இருக்க வியூவை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனரியாக இருக்குன்ட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆக போகுது. ஸ்டாப் ஆன உடனே அந்த டோரில் வந்து க்ரீன் லைட் எரியும். அதுக்கப்புறம் தான் பட்டன் யார் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ டோர் ஓப்பன் ஆகும். இப்போ வெளியிலேருந்து அவர் ப்ரெஸ் பண்ணார், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் லைட் வந்து ரெட் லைட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆன உடனே தான் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்தே கிளம்பும். வாங்க நம்ம இப்போது ட்ரெயின்குள்ளே சுற்றி பார்க்கலாம். இப்போது நான் இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து அந்த ட்ரெயினோட எண்டு வரைக்கும் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெயின் இருக்குது, எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே தெரியும். இப்போ நான் இந்த சைடு பார்த்தாச்சு, அப்படியே பார்த்திங்கன்னா ரைட்டில் திருப்பி பேக் சைடும் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த எண்டுலேயும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ அந்த எண்டு வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஜூம் அவுட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த ஸ்டேஷனும் வந்துருச்சு. ஸ்டேஷனில் ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. நல்லா கவனிங்க, அங்கே லைட்டு வந்து க்ரீன் கலர் எரியும். க்ரீன் கலர் எரிஞ்ச உடனே வெளியில் இருக்கிறவங்க ப்ரெஸ் பண்ண விட்டு தான் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போது எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் லைட் வந்து ரெட் லைட்டாக மாறிடும். மாறின உடனே டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இப்போ பாருங்கள் ரெட் கலர் ஆயிடுச்சு, டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஸோ டோர் க்ளோஸ் ஆன உடனே மட்டும்தான் ட்ரெயினை வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்தே மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே ஒரு வாக் போயிட்டு வருவோம். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே நம்ம ஒரு வாக் போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ரெண்டு சைடுமே உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ட்ரெயின் ஓரளவுக்கு க்ரௌடடாக தான் இருக்குது. ரைட் சைடில் ஒரு சைக்கிள் பார்த்துருப்பீங்க, அதாவது இங்கே வந்து சைக்கிள் கூட அப்படியே ட்ரெயினில் கேரி பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்ம அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த எண்டு வரைக்குமே போக போகிறேன். நான் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக அடுத்தடுத்து தாண்டி போகிறேன். பாருங்கள் இங்கே கூட ஒருத்தர் சைக்கிள் வச்சுருக்காரு, நமக்கு கிளியராக பார்க்க முடியுது. இப்போ இது கம்பார்ட்மெண்ட்டோட ஜாயிண்ட்டு. ஸோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறேன். இப்போ நம்ம ட்ரெயினோட இந்த எண்டுக்கு வரப்போகிறோம். அதுதான் எண்டு. ஸோ இது முடிஞ்சிச்சு, அப்படியே அபவுட் டர்ன் போட்டு நான் வந்த பாத்வேவை ஃபுல்லாக உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ரிட்டர்ன் வந்து ஓரளவுக்கு அப்படியே வாக் பண்ணி உங்களுக்கு ட்ரெயினை காமிக்கிறேன். இப்போ இது அப்படியே நடந்து போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்கும்போதே தான் நமக்கு ரெண்டு சைடுமே கிளாஸில் பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் ஃபார்வர்டில் வரும்போதும் சரி தான், ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே தான் நான் வந்து உள்ளே நடந்து வந்து காமித்தேன். இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு ட்ரெயின்குள்ளேயே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜஸ் போர்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த ட்ரெயினோட ஜாயிண்ட்ஸ் சொன்னாங்களே, ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கோ கனெக்டிவிட்டி, அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்ஸ் பார்க்க முடியுது. ஒரு நாலு இடத்துல போர்ட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு இடத்துலையும் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இதுதான் வந்து அந்த ஓவர் கிரவுண்டோட மேப்பு. நம்ம வெளியில் பார்த்தது டோட்டல் லண்டன் சிட்டி மேப், இது பார்த்திங்கன்னா வெறும் ஓவர் கிரவுண்டோட மேப் மட்டும் இதில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் வந்துடுச்சு, ட்ரெயின் விட்டு இறங்க போகிறோம். பாருங்கள் ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு, க்ரீன் பட்டன் வந்துச்சு, உள்ளே இருக்கிறவங்க ப்ரெஸ் பண்ண உடனே தான் டோர் ஓப்பன் ஆச்சு, நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து சானிடைசர் கம்பல்சரியாக வச்சுருக்காங்க பப்ளிக் யூஸ்க்கு. நம்ம வந்து இறங்கினோடனே சானிடைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டேஷனில் இருக்க டிஸ்பிளே. இப்போ நைட்டு 8 மணி ஆகுது, அதுலேயே டைம் டிஸ்பிளேயாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போக போகிறோம். வெளில போகிறதுக்கு முன்னாடி அந்த கார்டை ஸ்வைப் பண்ணணும்.
இப்போ நான் ஸ்வைப் பண்ணிட்டேன், அங்கே க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ நார்மலாக இந்த டோர்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்துட்டு அந்த டிஸ்பிளே காமிக்கிறேன், அந்த டிஸ்பிளேலையும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ஸ்டேஷன் எக்ஸிட்டுக்கான ஸ்டெப்ஸு, இதில் தான் நம்ம வந்து ஸ்டேஷன் விட்டு இப்போ வெளியில் போகிறோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வெளியில் போகும்போதே வந்து மேலேருந்தே உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்டேஷன் வியூ காமிக்கிறேன். பிளாட்ஃபார்ம்ஸு அண்ட் ட்ராக் வந்து எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஒரு வியூ தெரியும். இப்போ வந்து நமக்கு ஆன்வர்ட் ஜேர்னி முடிஞ்சு இந்த ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு திருப்பி நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஸ்டேஷனுக்கு திரும்ப போக போகிறோம். இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் தான் வெளியில் வந்தோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் வெளியில் வந்தோமோ அந்த பிளாட்ஃபார்மை தான் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்து ஆப்போசிட்டில் இருக்க பிளாட்ஃபார்முக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் வந்த பிளாட்ஃபார்மை நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸும் நான் ஸ்வைப் அவுட் பண்ணிட்டு வந்த இடமும் தெரியும், கிளியராக தெரியும். ஸோ அந்த வழியாக தான் நம்ம இப்போ வெளியில் வந்தோம். இப்போ வாங்க நம்ம ரிட்டர்ன் ட்ரிப்புக்காக ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு போகிறோம். இதுதான் வந்து இந்த ஸ்டேஷன் அவுட் சைடு இருக்கிற பாத்வே, அப்படியே உங்களுக்கு நான் கவர் பண்ணிகிட்டே போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் கிரவுண்ட் ஸ்டேஷன் நேம் போட்டிருப்பாங்க, இங்கே பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் உள்ள என்ட்ரு ஆன விட்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நார்மலாக அந்த மேப் இருக்குது. ஸோ லண்டன் ஹோல் சிட்டி மேப்பு, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம இந்த மேப்பில் பார்த்து கிளியராக போக முடியும். ஃபார்ம் அப்படியே ஒரு ஓவர்வியூவாக சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ப் பாயிண்ட் கூட இருக்குது இங்கே ரைட் சைடு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேஷன் டீட்டெயில்ஸும் இருக்குது, அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் வருங்கிற டீட்டெயில்ஸும் போர்டில் டிஸ்பிளே ஆகுது. மேலேயும் ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போவுமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெயின் என்ன டைமிங்கில் வருது, இல்லை சப்போஸ் ஏதாவது டிலே இருந்தால் அதில் டிலே டைம் கூட மென்ஷன் ஆகிருக்கும். அதில் மென்ஷன் ஆகிருக்க டைமில் கரெக்டாக ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்முக்கு வரும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நம்ம தேவையில்லாமல் வெயிட் பண்ண தேவையில்லை, அந்த பர்டிகுலர் டைமுக்கு கரெக்டாக வரும். இப்போ வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்ருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயினுக்காக நெக்ஸ்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் வந்து அந்த வழியாக தான் நம்ம முதல்ல வந்து இறங்கி வெளியில் போனோம். இப்போ ரிட்டர்ன் ட்ரிப்புக்காக அதுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கோம். இப்போ உள்ள பிளாட்ஃபார்மில் கூட உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது, அந்த டிஸ்பிளே தான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு ட்ரெயின் க்ராஸ் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷனில் நிற்காகுது, அதனால் நிற்காமல் பாஸ் ஆகி போகுது. சரி, அதனால் உங்களுக்கு சும்மா கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பிளாட்ஃபார்மில் வந்து பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உட்காரக்காக தனியாக இடம் இருக்குது உள்ள, அதுதான் இந்த இடம். நான் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஜூம் இன்ல காமிக்கிறேன். டிஸ்பிளேல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ வருது, என்ன டைமிங்க்கு வருது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். டைம் பாருங்கள், 9:15 ஆக போகுது. அதாவது நம்ம 8:00 வந்தோம், இப்போ ரிட்டர்ன் வந்து 9:15 போகிறோம். என்னது, அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வரைக்கும் 1 hour மேலே ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நான் 1 hour நடந்து வந்தேன் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரீச்சாக இருக்குது. இல்லைங்க, சும்மா சொன்னேன், நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிருந்தேன், அதனால 1 hour ஆச்சு. 8:00 நம்ம ரீச் ஆனோம், இப்போ ரிட்டர்ன் நம்ம கிளம்பும்போது டைம் வந்து 9:15 ஆகுது. பாருங்கள், 9:15 ஆனால் கூட ஒன்று வந்து லண்டனில் இருட்டாகலை. அதாவது சன்செட்டு வந்து ஆஃப்டர் 9:00 மேலே தான் ஆகுது, இனிமேல் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிட்டு வரும். இப்போ நம்ம ரிட்டர்ன் ட்ரெயின் ஏரியாச்சு. இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க, அது நார்மலாக எல்லா ட்ரெயின்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
இப்போது ட்ரெயினோட க்ரௌடு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம வரும்போது அதிகமாக இருந்துச்சு ஓரளவுக்கு, இப்போ வந்து அதை கம்பேர் பண்ணும்போது க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கேமராஸ் இருக்குது. அந்த மேலே டிஸ்பிளே இருக்க பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேமரா தான். அதே மாதிரி சிசிடிவி கேமராஸ் வந்து ட்ரெயின் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்போவுமே சில்னஸ்ஸாகவே இருக்கும். மேலே வந்து நேச்சுரலாக அவுட் சைடு ஏரை வச்சு அதை சில்னஸ் கொடுக்குற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் மூவிங்கில் அந்த ஏர் வந்து உள்ளே வந்து கூலிங் கொடுக்கும். இப்போ ட்ரெயினோட சைடில் வந்து இன்னொரு டிஸ்பிளே கூட இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த லண்டன் ஓவர் கிரவுண்ட் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ வைஃபை இருக்குது. யார் வேணாலும் வைஃபை வந்து நம்ம ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இறங்க போகிற ஸ்டேஷன் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம ஓவர் கிரவுண்ட் ட்ரிப்பை வந்து எந்த ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஸ்டேஷனில் நம்ம எண்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேஷன் வந்துருச்சு, இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது. ட்ரெயின் ஸ்டாப் ஆன உடனே பாருங்கள், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ண விட்டு டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ட்ரெயினை விட்டு இறங்குறேன். இறங்கிட்டு நான் அப்படியே வந்து ட்ரெயினை ஒரு ஃபுல் கவராக காமிக்கிறேன். ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்லேருந்து எப்படி மூவ் ஆகிட்டு போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் க்ளோஸ் ஆகுது. டோர் க்ளோஸ் ஆன உடனே தான் வந்து ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்தே மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஓவர் கிரவுண்ட் ட்ரிப்பு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியில் போயிட்டு கீழே எங்கே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல வந்து நான் வந்து ட்ரிப்பை முடிக்கலான்ட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், வரும்போது வந்து மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம், கீழே இறங்கும்போது இந்த ஸ்லோப்பிங் வழியாக வந்து உங்களுக்கு நான் இறங்கி காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் தெரியும் இந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ராலிஸ் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸில் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர தேவையில்லை, இதில் ஈஸியாக வந்து தள்ளிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டைம் ஆல்மோஸ்ட் 9:30 to 9:45 ஆகுது. நான் அப்போவே சொன்னேன் இருட்டாக இருக்கு, ரொம்ப லேட் ஆகும், 9:00 மேலே தான் சன்செட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாயிருக்கு. நீங்கள் அப்போ நான் அந்த ஸ்டேஷனில் ஏறும்போது 9:15 இருக்கும், அந்த டைமுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு, இப்போ வந்து அப்படியே சன்செட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிரும், அரௌண்ட் 10:00 வந்து நல்லாவே இருட்டாயிரும். இப்போ நான் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ நான் அப்படியே அந்த ஸ்டெப்போட வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டெப்ஸில் இறங்கியிருந்தோம்னா நம்ம இப்படி தான் வந்திருப்போம், அந்த ஸ்லோப்பிங் வழியாக இறங்கினங்காட்டி கொஞ்சம் போய் சுற்றி வந்திருக்கோம். லண்டன் ஓவர் கிரவுண்ட் டூர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து லண்டன் ஓவர் கிரவுண்டில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஷனில் என்ட்ர் ஆகி ட்ரெயினுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி அடுத்த ஸ்டேஷனில் எப்படி எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக என் டு என் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயிஸ்டர் கார்டு ரீசார்ஜ் பண்ணுற மிஷின் இது தான். இந்த ஆயிஸ்டர் கார்டு தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லண்டன் எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே பார்த்திங்கனா லண்டன் பஸ் டூரில் கூட நான் வந்து இந்த ஆயிஸ்டர் கார்டு தான் ஸ்வைப் பண்ணுறதை காமிச்சிருப்பேன். லண்டன் பஸ் டூர் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை ஐ கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த லண்டன் ஓவர்கன் டூர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.